How many times have we seen these Cassandra flowers, commonly known as Kanagambaram, adorn the hair of women as they walk through the streets? How many times have we taken them for granted? Have you ever taken a moment to think where they came from? My background research on the flowers invariably led me to the work of Padma Shri awardee Venkatapathi Reddiyar of Kudapakkam village. Kudapakkam lies around 8.5 kilometers from Puducherry town. My study on the issue showed that Padma Shri awardee T. Venkatapathi Reddiyar was born to poor farmers, and due to the economic situation, he had to drop out of school in class 4. Reddiyar's research is primarily carried out in the gardens and sheds behind his house. He was awarded the Padma Shri by the Government of India in 2012. He is one of those millions of Indians inspired by our late President, Bharat Ratna, Dr. APJ Abdul Kalam. Today, Lakshmi Narayana Cassandra Innovation Center uses techniques like air layering, which involves propagating new trees and shrubs from stems still attached to the parent plant. They also use the technique of aquaponics, which is a combination of aquaculture and hydroponics that grow fish and plants together in one integrated system. The grafting techniques followed by LNTC is a technique whereby tissues of plants are joined to continue their growth together. Mostly, it is a joining of upper part of a plant with the lower part of another plant. The mist chamber is used to maintain the humidity level at a high point so as to maintain high levels of humidity among casuarina saplings. The ghee chili with the aroma of ghee is basically found in the northeastern states of India. Ram spoke to Venkatapathi Reddiyar, who was very communicative about his experiences, challenges, and ambitions. ஐயா நீங்க பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல விருதுகள் வாங்கியிருக்கீங்க. நீங்க வந்து எவ்வளவு வருஷமா விவசாயத்துல இருக்கீங்க? இதுல விவசாயத்துல நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்கீங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நமஸ்தே ஜி. எங்களுடைய குடும்பம் விவசாய குடும்பம். தாத்தா காலத்திலிருந்து விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போல்லாம் எப்படின்னா பக்கத்தில் ஊசி தேதின்னு ஒன்று இருக்குது. அந்த ஊசி தேதியிலேருந்து மழை வரும்போது தண்ணி வந்ததுன்னா இங்கே விவசாயம். அப்போல்லாம் நிலத்தடி நீர் கிடையாது. பாரம்பரியமாக தான் விவசாயம் தான் பண்ணிக்கின்னு இருப்பார். அப்போ அந்த எனக்கு கொஞ்சம் கருத்து தெரிஞ்ச காலத்துலேருந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க. ஸ்கூலு என்பது எட்டிக்காய். நான் பள்ளிக்கூடம் வடதுருவோம், நான் தெந்துருவோம், ரெண்டும் ஒன்றா சேராது. அதனால் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவவங்க போகிறதில்ல. 9 மாதம்தான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன், திரும்பி வந்துட்டேன். அப்புறம் விளையாட்டுலேயே இருந்துகிட்டு இருந்தேன். இது மாதிரி இருந்தால் அவன் சோகப்பட மாட்டான், ஏதாவது ஒரு கைதிக்கே கால் கட்டு போடணும். அப்போ தான் வீட்டில் அடங்குன்னு தெரிஞ்சு எனக்கு 17வது வயசில் திருமணம். திருமணம் பண்ணிக்கின்னு வந்து விவசாயத்துக்கு போகல, விளையாட்டுக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன். எல்லாருமே என் மேலே ஒரு தவறான கண்ணோட்டம். கல்யாணம் ஆகி கூட கால் கட்டு போட்டு கூட அவனுக்கு புத்தி வரல, இன்னும் விளையாட்டுலேயே இருக்கான். நம்ம எம்மா நாளைக்கு இருக்க முடியும்? இவனை வந்து நம்ம கண்ணுக்கு ஏறியே இருக்கானே. அப்போ எங்கள் உற்றார் உறவினர் கூட என்னை சரியாக மதிக்கலை. அதுக்கப்புறம் மாமியார் வீட்டுக்கு போனேன். 5 ஏக்கர் நிலம் மாமனார் இருக்குது. போயிட்டு வேலை செய்ய வண்டி ஓட்டினேன், எல்லா வேலையும் செய்து 30 ஏக்கர் ஆக்கினேன். 15 ஆண்டுகள் நல்லா போச்சு. ஓரளவுக்கு விவசாயத்தை கற்றுக்கிட்டேன். அங்கெல்லாம் வெறும் கரும்பு தான். 1.5 ஆண்டுக்கு ஒரு ஏர் தான் வருமானமே பணம் பார்க்க முடியும். அப்போ எனக்கு 30வது வயசில் என்னுடைய ஃபஸ்ட் ஒய்ஃபை தவறிட்டாங்க. செகண்ட் மேரேஜ் ஏற்பாடு பண்ணி இதே கதை தான், விளையாட்டு அப்புறம்தான். அதுக்கப்புறமா ஒரு நாள் ஒரு எறும்பு 1 மில்லிகிராம், அது உணவு 5 மில்லிகிராம், அதை கஷ்டப்பட்டு ஈத்தும் போச்சு. அந்த எறும்பு எப்படி தனக்காக உணவு சேர்க்குது, இந்த பிரெயின் கூட உங்களுக்கு இல்லைன்னா, அப்போ தான் எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்தது. அப்புறமா என்ன பண்ணால், எனக்கு விவசாயம் பண்ணால் 6 மாதத்துக்கு ஒரு நெல், கரும்பு போட்டால் 1 இயருக்கு ஒரு நெல், வருஷத்துக்கு ஒரு இயர் தானே பணம் பார்க்க முடியும். நாளைக்கு வர பூஜினிக்காய விட்டுருங்க,
இன்னைக்கு வர கடுவு போயிடுங்க. அப்புறமா என்ன பண்ணேன், என்ன விவசாயின்னு தேர்ந்தெடுக்கலாம்னா, பாண்டிச்சேரியில் கேவிக்க ஆரம்பிக்கும் போது சம்பந்தமூர்த்தின்றவர், அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சேன். பெரிய இது பெரியகுளம் தேனி பக்கத்தில் இருக்குது, அங்கே ஐயா கிட்டே போனேன். ஐயா, எனக்கு இது மாதிரி வறுமையாக இருக்குது, எனக்கு இது மாதிரி எல்லாம் நான் முதல் மனைவியெல்லாம் தவறிட்டாங்க, யாருமே எனக்கு அண்ணாதி ஆகிட்டேன், நான் வந்து அன்னாடம் பணம் வரணும், ஆறு மாதம்லாம் என்னால் காத்திருக்க முடியாது, ஒரு வருடம்லாம் காத்திருக்க முடியாது, டெய்லி பணம் வர்றதுக்கு எதாவது வழின்னு. அப்படியா, சரி வா. உடனே ஒரு பத்து பூச்செடி ஏற்றாந்து கொடுத்தார். இந்த பூவை ஏற்றாந்து எங்கள் வீட்டில் நட்டேன், அப்படியே வளர்ந்தது. மறுபடியும் அப்படியே இருந்தேன். அப்புறமா எங்கள் ஒய்ஃபு பூவை பறித்து தலையில் வச்சு ஒரு மேரேஜுக்கு போனாங்க. எல்லா லேடிஸும் அவங்க பூவை தான் பார்த்தாங்க, எல்லாத்தையும் தனியாக பிச்சுக்கினாங்க. இது அவ்வளோ அட்ராக்டிவ் கலர், அது பேர் வந்து டெல்லி கொத்தன்றா, என் புண்டி புலி பாட்மிஸ், அதுக்கு பொட்டானிக்கல் நேம். அந்த செடி நட்ட பிற்பாடு எனக்கு ரொம்ப ட்ரைனிங் பாயிண்ட், என்ன ஐயா இது மாதிரி எல்லாம் ஒரு செடி இருக்குது, இதை கொஞ்சம் கவனிப்போம்னு என்னுடைய ஆற்றல் அது மேலே போச்சு. அப்போ என்ன பண்ண, ஒரு கிளைப்பதியம், அப்போல்லாம் இந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி கிடையாது. நான் சொல்கிறது வந்து 1972, அப்போ வந்து எனக்கு இந்த விஞ்ஞான வளர்ச்சி கிடையாது. அதுக்கப்புறம் 1981 இவங்க மேரேஜ், 1981 கூட அறிவியல் பொருவம் கிடையாது. அப்புறமா வந்து அவர்கிட்ட போனேன், கிளைப்பதியம் போடு, ஒரு கிளையில் இப்படி ஒரு கிளைப்பதியம், ஒரு செடியில் மூணு கிளை இருக்கும், ஒரு ஒரு கிளையில் ஒரு செடி தான், அதில் 10 கணுக்கள் இருக்கும். எட்டுமே மலர் கண்காட்சியில் வைச்சேன். மலர் கண்காட்சியில் வைக்கும்போது 3 செடி தான், செய்ய தெரியல. ஒரு செடி 500 ரூபீஸ், யார் வாங்கி வந்தால், கவர்னர், சீஃப் செக்ரட்டரி, டெவலப்மெண்ட் செக்ரட்டரி. உடனே வந்ததான் உடனே 500 ரூபீஸ், 1500 ரூபா போட்டாங்க. ஐயோ, 1500, ஓ என்ன தார் இவ்வளோ வேலை, போகுதியா டிமாண்டியா? அப்போ நான் தான் மகாகாளி காளிதாசனே, புத்தி இல்லாதான் சார், 1 லாக் பிளான்ட் நான் தரேன் சார், என்னால் கொடுக்க முடியும் சார், கொடுப்பியா சார், கொடுக்குறேன் சார், முடிந்தால் முடியாது ஒன்றும் இல்லை, வாய் தேவிடாது, ஆனந்தரியாக காலை ஓடுறோம். ஒரு வாரத்தில் ஆர்டர்ஸ் வந்துடுச்சு, எப்படி செய்யறதுன்னு தெரியல. உகன் தலையில் கை வச்சிருக்கு, ஐயோ 1 லட்சம் செடி ஆச்சு, 5 ரூபாயாச்சு. மறுபடியும் பெரிய குளம் போனோம். ஏய், அன்றைக்கி என்ன சொன்ன, அன்றைக்கி என்னை திட்டிட்டு போனேன், 3 10 செடி கொடுத்துருக்கு பத்தியா, இன்னும் இதை நீ கையாண்டால் உலகமே பார்க்கும் அளவுக்கு உன்னை வழி நடத்தும் இந்த மலர்கள்னார். அப்போ தான் எனக்கு ட்ரைனிங் பாயிண்ட் வந்து கற்றுக்கிட்டு வந்தேன். ஒரு கிளையில் 10 பாயிண்ட்டு, ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஒவ்வொரு செடி ஆக்கினா அதுதான் அறிவியல். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் கற்றுக்கிட்டேன். நட்டேன், வெட்டி நட்டேன், பனி அறை அவர் சொல்லி கொடுத்தார். பனி அறையில் 1.5 லட்சம் பிளான்ட் போட்டேன், 1 லாக் பிளான்ட் ரெடி. அப்போ தான் எங்கள் ஒய்ஃபு கொஞ்சம், ஓ நம்ம வீட்டுக்காரனும் பரவாயில்லை, பிரில்லியன்ட்டு தான் என்னங்க. உடனே ரூட்டு பாமாச்சு. அடுத்த வருஷம் மலர் கண்காட்சி, 1 லாக் பிளான்ட் எடுத்து போய் கொடுத்தேன். ஒரு பிளான்ட்டினுடைய ரேட் 5 ரூபீஸ், 50% சப்சிடி, 250 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, வாங்குறவங்க 250, 5 ரூபீஸ். அப்போ 1 லட்சம் செடி கொடுத்தேன். அன்றைக்கி என் வாழ்க்கை நிலமை என்ன தெரியுங்களா, 1 கிலோ மரவள்ளி கிழங்கு அப்போ 1 ரூபா. அந்த 1 ரூபா வாங்கி கிழங்கு வாங்குறது கூட என்கிட்ட டப்பு இல்லை. 5 லட்சம் ரூபாயை கொடுத்தா என்னம்மா அங்கே இருக்கும், ஆகாயமோ பூமியோ கடவுளே, ஜென்மத்தில் கனவு கூட காண முடியாது. 5 லேக்ஸ். உடனே எங்கள் ஒய்ஃபு கிட்ட எத்தனை இது மாதிரி இருக்குது பாருமானா, இப்படி இருந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் இந்தியன் வங்கி மூலமாக எல்லாருக்கும் ஃப்ரீ சப்ளை கொடுத்தேன், சவுத் இந்தியா ஃபுல்லாக. அப்போ என்ன பண்ணால், அவங்கவுங்க 100 செடி போட்டாங்க. வேலைக்கு போகிறவங்க பூ பறிப்பான், பூவை கட்டுவான், அவனே விற்பான். அவன் மனைவி பூ பறிப்பா, அவள் கட்டுவா, 2 மணிக்கு வைப்பியாக விற்பான். அப்போ வேலைக்கு போகாத அளவுக்கு அவனுக்கு சுய தொழில். ஸ்கூலுக்கு போகிற பசங்க எல்லாம் பூ பறிக்க வரும், அவங்களுக்கு சம்பளம். இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது, ஏகப்பட்ட டிமாண்ட். அப்புறமா என்ன பண்ண, சார் எனக்கு டிமாண்ட் ஆயிடுச்சு, எப்படி என்னார்,
இனி மைக்ரோபயாலஜிக்கு போ. மைக்ரோபயாலஜி என்றால் என்ன? அப்புறம் பெரிய குளத்துலேருந்து கோயம்புத்தூர் போனேன். அப்போ இங்கே இருந்துட்டு புதுவையில் ஒருத்தர் அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தார், மிஸ்டர் நரசிம்மன். நானும் பாண்டி அவரும் மட்டும் லிங்க் பண்ணி விட்டார். அவர் சொல்லி கொடுத்தார். என்ன எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு லேபை போய் பார்த்தேன், எல்லாமே சோதனை கூடாதுல வளருது. மைக்ரோபயாலஜி டிஷ்யூ கல்ச்சர் ஆச்சரியமாக இருந்தது. இங்கே வீட்டுக்கு வந்தேன், அதே மாதிரி செய்யலான்னு நினச்சேன். அடுப்பில் வைக்கணுமா குக்கர், அதில் ஒரு பொத்தலை போட்டேன். கேஜி மிஷின் முடுக்கணும், ஆட்டோக்கிளை 120 cc ஆட்டோக்கிளை குக்கர், ஆட்டோக்கிளை லேமினார் ஃப்ளோர் ஃபில்டரை வச்சு பம்பிங் பண்ணேன். டிஷ்யூ கல்ச்சர் பண்ணேன், மில்லியன் கோடி செடி பண்ணேன். பண்ணி எல்லாருக்கும் இந்தியன் வங்கி மொழியில், அப்போ இந்தியன் வங்கியில் பணம் இல்லை. 2011 தான் பாரு ஏக்கர் 30,000 கொடுத்து அவனையும் நான் கண்ட்ரோல் வச்சுக்கினேன், பேங்கையும் கண்ட்ரோல் வச்சுக்கினேன். பூச்செடியை கொடுப்பேன், மார்க்கெட்டுக்கு அனுப்புவேன். மார்க்கெட்டில் இருக்கிறவன் நேராக பேங்க்கு தான் பணம் கொடுக்கணும். அவங்க வட்டி ஏற்றிக்கிட்டு பேங்காரை பார்த்து விவசாயி கொடுப்பேன். ஓடிக்கிட்டு இருந்து அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நீங்கள் எல்லாருக்கும் போய் கிளாஸ் எடுங்க நல்லா இருக்குன்னா அப்புறம் கிளாஸ் எடுத்தேன். அங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்துட்டேன். டிஷ்யூ கல்ச்சர் என்றால் என்ன? ஒரு தண்ணியில் பெரிய மூலக்கூறுகள், சிறிய மூலக்கூறுகள், கனிமப் பொருட்கள் அண்டு விட்டமின், இதை எடுத்து அந்த வாட்டனுடைய பிஹெச்சை பார்த்து ஆட்டோக்ளை பண்ணி லேமினார் ஃப்ளோரில் பண்ணி ஒரு மைக்ரோ ஒரு செடியினுடைய ஒரு செல்லிலேருந்து கோடிக்கணக்கான கேலஸ் பண்ணி, கேலஸ்லேருந்து ஷூட்டிங் பண்ணி, ஷூட்டிங்கிலேருந்து ரூட்டிங் பண்ணி, ரூட்டிங்கிலேருந்து ஆர்டனிங் பண்ணி, ஆர்டனிங் பண்ணிருந்து செக்ரோ அப்படி போய்கின்னு இருந்தது. வாழ்க்கையில் எல்லா வசதியும் வந்தது. அப்புறமா என்ன பண்ணேன், ஒரு புதுசாக அந்த மலர் ஒன்று பண்ணி வெளியிட்டேன். அதுக்கு பேர் வந்து அப்துல் கலாம். அப்துல் கலாம்ன்றவர் இதை பார்த்துட்டார். அவர் தமிழர் தானே, தினமணியில் வந்து பார்த்துட்டு அவர் என்ன பண்ணாருங்க, நம்ம சென்னையில் காந்தி கண்ணதாசன் யாரியா வெங்கடபதி என் பேரில் ஒரு பூ வந்துருக்கு தெரியுமா? அவருக்கே தெரியாது. அவர் வந்து டிபார்ட்மெண்ட்டை கேட்டார், இவர் தான் சார் கூட பார்க்க ரெட்டியார்னார். அதை கட் பண்ணி அவர் கணித்தார். இப்போ கலாம் ஐயா என்ன பண்ணாருங்க, காந்தி கண்ணதாசன்கிட்ட சொல்லி என்னை வந்து பார்க்க சொல்லு. நான் எங்கே, ஜனாதிபதி எங்கே, நான் மேடு மேய்க்கிற பையன் என்னங்கன்னு போன ஒரே குச்சி. இது நிஜமா அபுதமா எங்கே புரியல. அப்புறம் அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க, நாங்கள் போனோம், நான் என் ஒய்ஃபு குடும்பம் போனோம். வரும்போது செடிகளை எடுத்துகிட்டு வாங்கினார். எடுத்துக்கின்னு போய் 3 hours அந்த மொகல் கார்டனுக்குள்ளே அவரே கூட நட்டார். அப்போ என் மகளை கூட்டார், இது மாதிரி அப்பா இன்ட்ரெஸ்டாக இருக்காருமா, இன்றைக்கி கொஞ்சம் டெவலப் பண்ணு. சந்தோஷமாக டிஃபன் எல்லாம் கூட்டாங்க, சாப்பிட்டோம். ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார், பதவிகள் வரும், விருதுகள் வரும், பணக்காரன் ஆகலாம், சத்தியமாக நான் பண்ணலைங்க, என் வௌத்து சோத்துக்காக பண்ணேங்க. அப்புறம் கல்பாக்கத்துக்கு இந்த வந்தாங்க, அப்புறம் என்னை வருஷம் வந்தாங்க, எடுத்து போனேன். ரூமை திறந்து விட்டு உங்களுக்கு வேணுன்ற ரேடியேட்டர் வச்சிங்க என்னங்க, நான் என்னத்தை கண்டேன், எடுத்து போய் வச்சேன். அந்த மிஷினில் எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிக்க விட்டேன். அது மட்டும் 30 minutes ஓடிங்க இருந்தது. வெளியே எடுக்கிறேன், அல்லையும் செத்து போச்சு. என்னங்க செத்து போச்சு, நான் ஒன்றும் சொல்லலை. அச்சிங்கம் வந்து எல்லா பொட்டி உள்ள வச்சு போய் வரேன்ட்டு வந்துட்டேன். உடனே அங்கேருந்து திரும்பி சாமிநாதன் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்போ தான் சொன்னார், ஒரு ரேஸ் கொடுக்குறேன்னா அதுக்கு லீத்தல் டோஸ் கண்டுபிடிக்கணுண்டா. அப்புறமா போயிட்டு 2nd பயணம் போயிட்டு 10 kr, 20 kr, 30 kr செத்து போச்சு. மறுபடியும் 10 kr டவுனில் வா, 0.5 kr, 1 kr, 1.5 kr, 2 kr. இந்த 2 kr, 2.5 kr மேலே போனால் செடி சேர்த்துடும். அதிலேருந்து படிப்படியாக போட்டு எடுத்துன்னு வந்து வச்சு நட்டு அது 6 months வளரணும். அந்த உள்ளே இருக்கக்கூடிய குரோமோசோமம் மாறும்போது நியூ வெரைட்டி, அந்த நியூ வெரைட்டி எடுத்து அம்மா என்ன டிஎன்ஏ, அது புது டிஎன்ஏ என்ன, அதனுடைய இதெல்லாம் பார்த்தா தான் நம்மளுக்கு பண்ண முடியும். அதுக்கப்புறமா சவுக்கு மரத்துக்கு போனேன். சவுக்க நேரத்துக்கு போகும்போது கனகாம்பரத்தில் எப்படி போடணும் அதே கேட்டு தான். அது அடின்னு ஒன்றி தெரியாதான் பண்ணும். ஆனால் ஒன்றே ஒன்று இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன், இந்த கனகாம்பரத்தை ஏன் நான் தேர்ந்தெடுத்தேன்னா, 1, அன்னாடம் பணம். அதுக்கு உள்ளே போய் பார்த்தா எந்த பல்கலைக்கழகமும் கனகாம்பரத்தில் ஆராய்ச்சி செய்யவில்லை. ஆராய்ச்சி பண்ணும்போது
உன்னை சர்வே பண்ணும். நாட்டு தொகை என்ன, ஈக்விட்டி போலியா, இது எப்போ இருக்குது, கிமு கிபி, அதனுடைய ஈல்டு என்ன, 40 டன், எத்தனை ஏக்கர், ஒரு ஏக்கருக்கு 5 ஆண்டில், 5 ஆண்டில் வளர்ந்ததுன்னா வளைஞ்சிடும், காற்று அடித்தா பத்துரும். எவ்வளோ உயரங்க இப்போ? அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 அடி, பலம் இல்லாதது. அதில் ஆண் பெண் இருக்கும், மேல் சவுக்கையில் இருக்கும், சவுக்கையில் ஆண் பெண் எல்லாத்திலையுமே இருக்கும். அதை கண்டுபிடிச்சின்னா ஒரு மரம். இப்போது ஒரு தம்பதியிலே குழந்தை பிறக்குது, கல்யாணம் ஆகி 3 குழந்தை பார்த்தா 3 வித்தியாசம், ஒன்று அப்பா மாதிரி, ஒன்று அம்மா மாதிரி, ஒன்று தாத்தா மாதிரி, ஒன்று பாட்டி மாதிரி. அதுலேருந்து ஒருமைப்படுத்துறது எப்படி? மறுபடியும் ஐயா கிட்ட போனோம், என்னன்னு அதில் போயிட்டு ப்ரீடிங்கில் போகாத, ரேடியேஷனில் போ. ரேடியேஷனில் போகும்போது அவர் சொல்லி கொடுத்தார், இப்போ ஒரு பசு மாடு இருக்குது, பால் கறக்குது, பழம் இருக்குமா? காளை மாடு அடுத்த மாட்டை கண்ணுக்குட்டி உருவாக்குது, அதுக்கும் பழம் இல்லை. வண்டி மாடு அதனுடைய விதைகளை நசிக்கிடுவாங்க, அடுத்த மாட்டு மேலே தவாது, அது எப்படியோ கட்டாக இருக்குது. அது மாதிரி சவுக்க மரத்தில் பெண் மரம் இருக்கக்கூடாது, ஆண் மரத்தை செலக்ட் பண்ணு. அது மாதிரி போகும்போது காமா ரேடியேஷன் கொடுக்கும்போது அது குறையும். அப்போ முத முதல்ல பார்க்கும்போது இந்த சவுக்க மரத்தை கொண்டாத்துன்றவர் 1951 கொண்டாந்தார். அந்த மரத்தை பார்த்தேன், நாட்டு சவுக்கையோட அது பரவாயில்ல, அதுலேயும் யூனிஃபார்மிட்டி இல்லை, கரெக்டாக இல்லை, அப்போ விஞ்ஞான அறிவு இல்லை. இப்போ என்ன வெரைட்டிங்க நீங்கள்? அது எம்ஐக்யூ, எம்ஐ பின்னால் வரும். அதில் போய் பார்த்தேன், அதுலேயும் எனக்கு திருப்தி இல்லை. அதெல்லாம் இருக்கிறதுலையே 1,00,000 ஏக்கர் சர்வே பண்ணேன், இவ்வளோ பெரிய மரமாக இருக்கணும், ஆண்டுகள் குறைவாக இருக்கணும். அந்த செடி எடுத்து கல்பாக்கம் அட்டாமிக்கில் கொடுத்தேன், 100 விதமான செடிகள் வந்தது. இதில் நம்ம ஸ்டேபிள் பண்ணணும்னா ஒரு காமா ரேடியேஷன் கொடுத்து ஒரு மரத்தை செலக்ட் பண்ணி காமா ரேடியேஷன் கொடுத்து அதுலேருந்து விரிச்சு எடுத்து 100 செடி நடணும், 100 ஒரே மாதிரியாக இருக்கணும். அதுலேருந்து செகண்ட் ஜென்ரேஷன் F2 F1 இருக்கிற மாதிரியே இருக்கணும். அது மாதிரி 6 தலைமுறை பார்த்து மாறவில்லை என்றால்தான் நம்ம ரிலீஸ் பண்ணணும். அதனால் இதுவரையும் நான் 46 அவார்டு வாங்கியிருக்கேன். என்னென்ன அவார்டுன்னு கூட எனக்கு சொல்ல தெரியாது, என் குடும்பம் நல்லா இருக்கு. அதனால் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், யார் வந்து கேட்டாலும் ஃபீஸ் கேட்காமல் சொல்லிக் கொடுப்பேன், நீங்களே நல்லா இருங்க, நானும் நல்லா இருக்கட்டும், நாடும் முன்னேறட்டும். இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி, வணக்கம். Casuarina trees, scientifically known as Casuarina equistifolia, is also known as the Australian pine trees. They are used in erecting fences, stages, marriage tents, firewood purposes, etc., and in the production of paper. Retiar began his research on Casuarinas in 1975. With the use of gamma irradiation at Kalpakkam Atomic Research Station, he worked on modifying them into a high-yield variety and produce a yield of approximately 200 tons per acre, as opposed to the normal variety which only gives 35 to 50 tons per acre. Sri Lakshmi Venkatapatti, daughter of Rediyar, has been assisting her father from the age of 6. She later went on to complete a degree in MBA and now plays an active role in running the company. So from the age of 6 you've been helping your father in this? Yes. He has lot of experience, so that I gained experience from my father. Okay. At the age of 6 itself, I did my tissue culture. So now we invented effective transfer of technology. In this technology, we can use in vitro propagation. Using the in vitro propagation, it is like the clonal method only. Okay. Small tip, we can produce lakhs, crores of plants. Okay. That is a new technology. Right. And what is the gamma radiation technology that you use? Yes. Gamma radiation, we are getting from Kalpakkam. Okay. Using that radiation, there are so many KRs, 1 KR to 100 KR. Suppose we are giving gamma radiation to Casuarina. Take example, 1 KR to 10 KR we will give the radiation. Using that radiation, it will change some gene. Okay. DNA will be changed. Right. We can't say 1 KR will change, 5 KR will change,
something it will be changed. Mm. We want to wait for 3 years or 4 years. Then only we will know what changes will be happening. So you're doing the research still. Yes. So what is the specialty of, like you're saying, Casuarina is something that your father is really known for. What is the specialty of the Casuarina that he has patented? Okay. Old variety we can cultivate and maize. In 5 years, in 1 acre, we will get 40 tons only. Okay. Our Casuarina we cultivated means in 5.5 years, 200 tons. Okay. More than 25 years, you can get that 200 tons in local variety means. Mm. You will get, within 5.5 years, you can get easily 200 tons. But in local variety, if there is no water, the plant will be died. Mm. In the new Casuarina, MIQ Casuarina, if there is no water, no problem. Mm. Only we need 6 months. Mm. It is very drought tolerant. Mm. If the local Casuarina we cultivated in salt water means, the plant will be died. Right. This Casuarina, we can be cultivated in salt water. It will grow very fastly and very, very, how to say, it's look like super. Right. Could you tell us a bit how it is working with your father? Yeah, it is nice experience. He always saying to search the net. Mm. What is the new things were happening in the abroad or India? Mm. He always search. He told to me always, you were seeing WhatsApp or Instagram, anything you can see it. But you can, what is the latest trend that we are developing in India or abroad? That's why we are always searching in net. And we also doing hydroponics, aeroponics, aquaponics. Okay. What are the foreign methods they are doing? That also we are doing. Right. So could you tell us a bit about the ghee chili and the other things that you have discovered over the last few years? Yes. Now, in 2012, we introduced that ghee chili. Mm. What is the specialty means? In one, if we do any sambar or any other recipes, we add only one ghee chili means it gives, without adding the ghee, it gives the ghee flavor. Okay. It is a very, very specialty. And then it is a world hottest chili also. Okay. Normally, we are eating 0 to 30,000 Scoville unit only. We are eating that chili. But in this chili, the 3 lakh Scoville unit, its spiciness is. But also, it has the ghee smell. Okay. Using, then we are, what we done means, lot of color. Using gamma radiation, we invent a lot of colors. And then next, my invention is brinjal plant. Normal local variety brinjal plant means 6 months only lifespan. Right. For this brinjal plant, 3 years to 5 years. It will not die. Like that, we grafted. What is that family name is Solanaceae family is brinjal. Using that Solanaceae family, we grafted Solanum trovum. That is meant, we say Tamil in Sundakai. That plant we grafted in the brinjal. It can give 4 to 5 years lifespan and gives a lot of brinjal compared to the local variety. And then next is jamun fruit. Normally, jamun fruit is like small in size only. But I invented that the jamun fruit is like apple in size. It changes. So big. Yes, so big. Compared to that, what is that bitterness? Same. This also having the same bitterness taste. And then next is apple. The apple normally it grows in chill climate. Yes. Yes. Himachal Pradesh, Madhya Pradesh is only... compared to our climate, very hot. This climate also very suitable for the apple. Then only we invented a new apple. Using the apple, we are doing air layering. Air layering and grafting method. Two methods are we are using. Because normally we introduce now in only a water apple. Normal apple, we want to introduce in our climate. Means we want to air layer and graft. Using that grafting, we are introducing. Normally we are eating apple, no? Simla apple. That also we are introducing. It is amazing how sheer determination and the drive to succeed can change a person's life. The father-daughter duo of Padma Shri awardee Venkatapathy Reddiyar and his daughter Mrs. Lakshmi have succeeded in establishing an agricultural enterprise that is a model to emulate.